வெல்கம் டு கலைஸ் ஹோம் கிச்சன். இந்த சேனலில் ஒவ்வொரு வீட்லேயும் செய்யக்கூடிய ஹெல்த்தியான டேஸ்டியான குயிக்காக செய்கிற ராகி உருண்டை தான் செய்ய போகிறேன். இது குழந்தைங்க ஸ்கூல் வீட்டு வந்தால் ஈவினிங் ஸ்நாக்ஸாக நம்ம கொடுக்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம என்னென்னு பார்ப்போம் வாங்க. ஒரு கப் ராகி மாவு எடுத்துக்கோங்க. அதில் ஹாஃப் கப் மேலே ஜாங்கிரி எடுத்துக்கோங்க. ஹாஃப் கப் வேர்க்கடலை எடுத்துக்கோங்க. முந்திரி தேவைப்பட்டால் எடுத்துக்கலாம். 2 டேபிள்ஸ்பூன் நெய் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வேர்க்கடலையை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். வேர்க்கடலை நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு ட்ரையாக ரோஸ்ட் பண்ணோம். வேர்க்கடலை ட்ரை ரோஸ்ட் ஆயிடுச்சு. இதை வந்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நல்லா ஆற வச்சு தோல் நீக்கணும். நம்ம நல்லா ஆறுனு தோல் நீக்கினதுக்கப்புறம் அதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு ஒரு பிஞ்ச் ஓட உள்ள கொஞ்சம் க்ரன்ச்சியாக பண்ணிக்கலாம். மாவு மாதிரி பண்ண வேண்டாம், கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கிற மாதிரி ஓட்டிக்கோங்க. அது கூடவே மறுபடியும் வெல்லமும் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம். நல்லா பொடியாயிரும் வெல்லம். ஒரு பவுலில் ராகி மாவு போட்டுக்கோங்க. ஒரு பிஞ்ச் உப்பு போட்டுக்கலாம். நம்ம புட்டு மாவு பிசுகிற மாதிரி கொஞ்சம் சுடுதண்ணி வச்சு கொஞ்சம் உத்து இல்லாட்டி தெளிச்சு விட்ட மாதிரி அப்படி ஒரு ஸ்பூனை வச்சு கலக்கிக்கோங்க. புட்டு மாவு மாதிரி நல்லா பிசையணும். ஆனால் இது தோசை மாவு மாதிரி கலக்கக்கூடாது, சப்பாத்தி மாவு மாதிரி வரக்கூடாது. புட்டு மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு இதை வந்து ஒரு இட்லி செட்டி வச்சு அதில் நல்லா வேக வைக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் நம்ம நல்லா வேக விடலாம். நம்ம இதே தோசை மாவு மாதிரி கலக்கி தோசை மாதிரி ஊற்றி செய்யலாம். ஆனால் தோசை மாதிரி ஊற்றுறப்போ கொஞ்சம் கருகிச்சுன்னா டேஸ்ட் மாறிடும். அதனால் நம்ம இட்லி சட்டியில் வச்சு நம்ம நல்லா வேக வச்சுக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வேக வைக்கலாம். ஹை ஃப்ளேம் வைங்க, நல்லா வேகட்டும். இப்போ நம்ம வெந்துருச்சுன்னு பார்க்கலாம். 10 மினிட்ஸ் ஆச்சு, வெந்துருச்சான்னு பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சு. இதை வந்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சூடாக இருக்கும், கை வைக்க வேண்டாம். ஒரு ஸ்பூனோ கரண்டியோ வச்சு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. அந்த பொடியாக கட்டியாக இருக்காமல் கட்டியெல்லாம் உடச்சி விட்டுக்கோங்க. நல்லா ஆறணும், இது நல்லா ஆறணும். ஏன்னா கொஞ்சம் கூட ஈரப்பதம் இருக்கக்கூடாது, ஈரப்பதம் இருந்துச்சுன்னா கெட்டு போயிடும். நல்லா ஆறட்டும். ஆறலைன்னா நீங்கள் ட்ரை ரோஸ்ட்டு கூட மறுபடியும் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இப்போ அந்த பவுலில் வேர்க்கடலை மாவு, ஜாங்கிரி, அது கூட நம்ம ஆற வச்ச ராகி மாவு எல்லாத்தையும் போட்டு ராகி மாவு ஃபுல்லாக போடுங்க. இப்போ சூடு ஆறிடுச்சு. எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். மூணும் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகணும், கட்டி கட்டியாக இருக்கக்கூடாது. நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இப்போ இன்னும் கொஞ்சம் கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது வெள்ளமெலாம். இது என்ன பண்ணலான்னா மிக்சியில் போட்டு மறுபடியும் ஒரு பிஞ்சு ஓட வைக்கலாம். நம்ம மிக்சியில் போட்டு நம்ம ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம். இப்போ எல்லாம் ஓட்டி மிக்ஸ் ஆகி நல்லா வந்துருச்சு. நம்ம இப்படியே உருண்டை பிடிக்கலாம். வேணும்னா ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. அதில் வந்து முந்திரி போட்டுக்கிறேன் நான். நீங்கள் வேணால் முந்திரி போட்டுக்கலாம், பாதாம் போட்டுக்கலாம், பொட்டுக்கடலை போடலாம், தேங்காய் சில்லி சில்லாக போட்டுக்கலாம். எது வேணாலும் நம்ம வந்து நெய்யில் வறுத்து போட்டுக்கலாம். வேணும்னா போட்டுக்கலாம், இல்லாட்டி இதை ஸ்கிப் பண்ணிடுங்க. நான் வந்து இன்றைக்கி முந்திரி போட்டிருக்கேன். குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது, அதனால் கொஞ்சம் நான் முந்திரி சேர்த்திக்கிறேன். அதில் போட்டு எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் முந்திரி போடாமையும் கலக்கலாம். ஏன்னா வேர்க்கடலை கொஞ்சம் எண்ணெய் பிசு பிசுப்பாக இருக்கும், அதனால் அப்படியே உருண்டை பிடிச்சாலும் நல்லா உருண்டை வரும். நான் ஒரு ஸ்பூன் நெய் மட்டும் போட்டிருக்கேன். இது ரொம்ப ரிச்சாக இருக்கும், எல்லா சத்துமே இருக்கும். ப்ரோட்டீன், கால்சியம், எல்லா சத்துமே இருக்குது இதில். அதனால் குழந்தைங்க ராகி மாவே சாப்பிடுவாங்க. ஏன்னா ஒரு சிலர் பெரியவங்க கூட நம்ம ராகி மாவு சாப்பிட மாட்டோம். இது எல்லாருமே யூஸ் பண்ணலாம், குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும். ஸ்கூல் வீட்டு வர குழந்தைகளுக்கு டெய்லி ஒவ்வொரு உருண்டை கொடுத்தா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது, எலும்புக்கு பலம்.
அதனால் டெய்லி ஒவ்வொரு உருண்டை கொடுத்துக்கலாம். நான் வந்து இந்த சேனலில் ஃபஸ்ட்டாக நான் இதை அப்டேட் பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கு பிடிச்சா எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.